அசுரபரம்பராயம். ஸோ முதல் ஸ்லோகத்துல பொதுவா கடமகம் ஜானாமி அப்படிங்கிற இடத்துல நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு விவகாரம் இருக்கே லோகத்துல, அந்த விவகாரமே எல்லாம் விபரீதமானது, எல்லாம் அஜானத்தினால வர்றது அப்படின்ட்டு இந்த யோகாச்சார பௌத்தம் சொன்னான். அதுக்கு சமாதானம் சொல்லி முடிச்சுட்டு அந்த மாதிரி லோகத்துல இல்லவே இல்லை. ஒரு வஸ்து இல்லைன்னாக்கா, வஸ்து இல்லைன்னாக்கா அந்த வஸ்துவனுடைய ஆகாரம் மட்டும் எப்படி ஞானத்துல பாதிக்கும் அது பிரகாசிக்காது. வஸ்து இருந்தாதான் வஸ்துவனுடைய ரூபம் பிரகாசிக்கும். வஸ்து இருந்ததுன்னா பிரகாசிக்கும், பிரகாசிக்கலைன்னாக்கா வஸ்து இல்லைன்னு அர்த்தம். அதனால ஞானம் சொல்றதே தவறு. இந்த மாதிரியாக அந்த இதை கண்டனம் பண்ண இப்போ அவன் என்ன சொல்றான், அந்த சகோபலம் தான் ஏமாசு அபேதா நீல தத்தியோ அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றான். அவன் சக உபலம் பண்ணியும் ஒரு இது சொல்றான். அவன் நினைச்ச கூட விஞ்ஞானிச்சேன், ஒரு கடத்தை பார்க்கிறான், கடத்தினுடைய ஞானமும் வருது கடமும் தெரியுது, இந்த ரெண்டும் சக உபலம் ஒரே சமயத்திலேயே நம்மளால கிரகிக்கப்படுறது, ஒரே சமயத்திலேயே நம்மளால கிரகிக்கப்படுறதுனால நாம என்ன எப்படி எடுத்துக்கணும்னாக்கா ரெண்டுமே அபேதம், அபேதம் தான். அதாவது ஒரு கடத்தை பார்க்குறேன், அந்த கடத்துல கருப்பா இருக்கு கடம், சேப்பா இருக்கு கடம் இருக்கு, கருப்பு கடம் சேப்பு கடம்னு நமக்கு ஞானம் வர தெரியும். இப்போ சேப்பு கடம் அப்படின்னு வரைச்ச அந்த சேப்பும் கடமும் ஒன்னா தானே இருக்கு, அதில் வந்து பேதம் இல்லையே, கட வேற சேர்ப்பு குணம் வேற இல்லை, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து இருக்கும் இல்லையோ. அந்த மாதிரி ஐக்கியந்தான் வந்து சொல்கிறான், மாற்றி நாம் என்ன சொல்லுவோம், இது ரெண்டும் சேர்ந்து இருந்தா கூட பிரிக்க முடியாததாக இருக்குன்னு நாம் சொல்கிறோம். அவன் என்ன சொல்கிறான், அதுக்கு அப்படி இல்லை, சேர்ந்து இருக்கிறதுனாலே ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறான், அவர் ஒன்று தான் அப்படிங்கிறான். அந்த மாதிரி கடமும் கட ஞானமும் அப்படிதான் வருது. அதனால புத்தி என்ன, கடம் என்ன, அதை கடத்தை தெரிஞ்சுக்கிறோம் என்ன, இது எல்லாமே ஒரே சமயத்தில் கிரகிக்கப்படுகிறது. நான் கடத்தை தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னுட்டு அந்தத்துல அகம்னு நம்மள ஆத்மாவை சொல்லிக்கிறது, கடம்னு விஷயம், ஞானாமின்னு ஞானம், இதை தெரிஞ்சுக்கிறதுனால எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே சமயத்தில் வர்றதுஞ்சோ, ஒரே சமயத்தில் வர்றதுனால ரெண்டு அபேதம் சகோபலம் பணியமாது அபேதோ நீல நீலத்தியோ அப்படின்னு இருக்கு. நீலோகடா அப்படின்னாக்கா ரெண்டும் ஒரே சமயத்தில் தெரியப்படுறது, சகோபலம்பம் ஒரே சமயத்தில் உபலத்தியாருன்னு, ஒரே சமயத்தில் உபலத்தியாருதுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்றா தான் இருக்கும். அது சகோபலம் அபேதோ நீல புத்தியோ அப்படின்னு, நீலம் என்ன, அந்த நீலத்தினுடைய புத்தி என்ன, நீல ஆக்காரம், நீல ஆக்காரமும் அதனுடைய ஞானமும் ரெண்டும் ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கப்படுது. ஒரே சமயத்தில் தெரிஞ்சுக்கிறதுனாலேயே இது ரெண்டும் நமக்கு வந்து அபேதத்தை தான் சொல்றது, அபேதத்தை சொல்றது. அந்த அபேதத்தை சொல்றதுனாலேயே ஞானம்தான் வஸ்து, வஸ்துதான் ஞானம், ஞானத்துக்காட்டிலும் வேற ஒன்றும் ஒத்துக்க வேண்டாம். அந்த ஞானத்தை ஒத்துட்டாலே நமக்கு என்ன ஆறுதுனாக்க என்ன சித்தி சொல்றது, என்ன சொன்ன பாருங்க, தத்வேதோகோ ஏவ தத்வேதத்வே மத்தியே கிம் தேன, அதுவே அதனாலேயே எல்லாம் அந்த ஹேதுனாலே சித்தி சுட்டுன்னு நூறு ஹேத்து எதுக்கு, நூறு தேதி கல்பிக்கணும், ஞானத்தினாலேயே எல்லாம் சித்தி சுட்டுனாக்கா வஸ்து எதுக்கு, வஸ்து வேண்டாமே ஞானம் ஒண்டிதான் இருக்கு. இத அவன் வந்து சொல்ற யோகாச்சாரம் சொல்றாரு. அதனாலயே என்ன எடுத்துனாக்கா இங்க வந்து ஞாத ஞேயம் ஞானம் மூணும் ஒன்னா இருக்கு. அதனால ஞேயமும் ஞாத்தாவும் ஞானத்துல ஐக்கியமாயிருவார்,
ஞானத்துல ஐக்கியம் ஆயிடுறா. அப்ப என்ன அர்த்தம் பண்ணிக்கணும், ஞானம் ஆகிற நான் ஜடமாகிற ஞானம் அது சித்திச்சுன்னு அர்த்தமாகணும். அப்ப எல்லாமே ஞானம் தானே, எல்லா அபிஷேகம். சரி, அப்ப நீலம்னு ஒரு ஆகாரம், பேப்பர்னு ஒரு ஆகாரம், இந்த மாதிரி பேதங்கள்லாம் இருக்கே லோகத்துல. அந்த பேதமே சொல்லாத, எல்லாம் ஞானத்துலதான் இருக்கு. ஞானத்துல எல்லாமே இருக்கு. ஞானத்துல எல்லாம் இருக்கிறதுனாலதான் நாமும் அது நீலம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல நீலம்னு எப்படி தெரிஞ்சது உனக்கு, இருக்கிறப்பா இருக்கு சேப்பா இருக்குன்னு எப்படி தெரிஞ்சதுன்னா, முதல்ல நமக்கு கருப்புங்கிற ஆகாரம் நம்ம மனசு கூட இருக்கு, ஞானத்துல இருக்கு. நம்ம ஞானத்துல இருக்கு கருப்பு, கருப்பு என்ன எப்படி இருக்கும், சேப்பு என்ன எப்படி இருக்கும், இடம் என்ன எப்படி இருக்கும், அந்த மாதிரி தெரியறது. அன்னைக்கே ஒரு உதாரணம் சொன்னோம், அதாவது நான் மொத்தம் வந்து சொல்றேன், நான் வந்து மார்க்கெட் போனேன், நான் கத்திரிக்காய் வாங்கினேன், சக்கரை வள்ளி வாங்கினேன், வாழைக்காய் வாங்கினேன், பழம் வாங்கினேன், புஷ்பம் வாங்கினேன்றோம். அதை கேட்கிட்டு பழம் அப்படின்னா என்ன பழம், ஆப்பிள்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஞானம் வந்துடுறது. அவன் பழத்தை பார்க்கல, இப்போ அவன் சொல்ல தேவை அந்த ஞானம் கழிக்கப்படுறதா இல்லையா, அந்த பழத்தினுடைய ஆகாரம் வந்துடுது. அந்த மாதிரி வஸ்துக்கள் என்ன என்ன காய்கறிகள் வாங்கினமோ அவைகளுடைய ஞானம் வந்துருக்கும், ஆகாரம் வந்துருக்கும். அதுவே போருமே, அதை விட்டுட்டு இன்னொன்று என்னத்துக்கு ஒரு கற்பிக்கணும், ஒரு பாக்கிய வஸ்து எது கற்பிக்கணும், அது சக உபலம் பண்ணியுமா. எந்த வஸ்துவை பற்றி சொல்கிறாளோ அப்போவே அந்த வஸ்து என்ன, அந்த வஸ்துவனுடைய கிரகணம் என்ன, அதனுடைய ஞானம் என்ன, கிரகிதா என்ன, எல்லாம் வந்துடுறது. அதனால எல்லாமே ஐக்கியம்தான், எல்லாம் ஒன்று தான், ஞானம் தான் இருக்கு. அதனால விஞ்ஞானாத்மவாதம் நாங்கள் சொல்றேன் அதுதான் சரி அப்படின்னுட்டு யோகாச்சாரம் திரும்ப ஆட்சேபிக்கிறோம். அது ஒரே ஒரு யுக்தி தான், சக உப்பளம் பண்ணியுமா, ஒரே சமயத்தில் கிரகிக்கப்படுறது. நீளம் என்ன, அதனுடைய ஞானம் என்ன, இது ரெண்டும் ஒரே சமயத்தில் வர்றதுனால இது எல்லாம் ஏகம்தான், ஒரே ரூபம்தான், ஒரு வஸ்துன்னு ஒன்று கிடையாது, இதெல்லாம் ஞானாக்காரமாக இருக்கு அப்படின்னுட்டு அவன் ஆட்சேபிக்கிறான். இப்போ அதே நியாயத்தை கொண்டு விகல்பம் பண்ணி தூஷிக்கிற சுவாமி, நீ வந்து இவன் புத்தி என்ன, இவன் மூணு இருக்கு, மூணு இருக்கு, ஞானம்னு ஒன்று இருக்கு, அது நீ ஒத்துண்ட, நானும் ஒத்துண்டேன், ரெண்டு பேரும் ஒத்துண்டது ஞானம்ன்றது. ஆனால் இந்த வஸ்துவும் அது போத்தியம், போத்தா தெரிஞ்சுக்கிறவன், அறியப்படும் பொருளும் அறிபவனும் ரெண்டு பேரும் வேற வேறையா அல்லது ஒன்னா அப்படின்னு கேள்வி வந்தது. ஞானம்தான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான், வேற வேற கிடையாது, எல்லாமே ஞானம்தான் அவன் சொன்னான். அதை கேட்கிற இப்போ அந்த போத்தியமான வஸ்து என்ன, அறியப்படும் பொருள், அறிபவன், இவெல்லாம் உண்மையா இருக்காளா இதுவா இருக்காளா, இவ வந்து இவ வந்து எப்படி இருக்கான்னாக்கா, ஞானமும் அந்த இது இருக்கே வஸ்துவும், ஞானம் சத்தியம் நீ சொல்லிட்ட, ஆனால் அறியப்படும் பொருளும் அறிபவனும், அறிபவனும் அறியப்படும் பொருளும் உண்மையா இருக்கின்றயா பொய்யா இருக்கின்ற, இந்த லோகத்துல கிரகிச்சுட்டு இருக்கோம். இவன் என்ன சொன்னா, அஜ்ஞானத்தினாலதான் இவெல்லாம் கிரகிக்கப்படுறது அப்படின்னு அவன் சொன்னான். அஜ்ஞானத்தினால பிராந்தியினால கிரகிக்கப்படுதுன்னு சொல்லிட்டான். இப்போ லோகத்துல நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன்னு சொல்லச்சே, இந்த அறிந்து கொள்கிறேன்னு சொல்லச்சே ஞானம், நான் கடத்தைன்னு சொல்லச்சே ஞாபகம், நியாயமான வஸ்துவம் இருக்கோ, இந்த ரெண்டும் சத்தியமா இருக்கா அல்லது அசத்தியமா இருக்கா. நீ சத்தியம்னு சொன்னியானாக்க உண்மையின் ஆயிடுது, உண்மையின் ஆயிடுது, உண்மையின் ஆயிட்டாக்க ஆகத்தின் மதியமாகும். என் வழிக்கு நீ வந்துட்டியே, என் வழிக்கு நீ வந்துட்ட, என்ன வழிக்கு வந்த அப்படின்னா, நானும் வேற சொல்றேன், ஞாபகம் உண்மை, ஞாபகம் உண்மை, நியாயமும் உண்மை, ஞானமும் உண்மை, அப்ப எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். அதனால நான் சொன்னதே நீ ஒத்துன்றதுனால எல்லாம் உண்மையா இருக்கு, எல்லாம் உண்மையா இருக்கு, அதனால அதை ஏத்துன்னுதான் ஆகணும், அதை ஏத்துன்றதான் ஆகணும். அதனால என் பட்சத்துக்கு ஜெயிச்சிருச்சு, நீ சொன்னியே ஞானம் உண்டிதான் இருக்குன்னுட்டு அது இல்லைன்னு ஆயிடும். ஏன்னா எல்லாம் உண்மையை நீ ஒத்துண்டியே,
वस्तु वस्तु सत्यम असत्यम असत्यम सत्यम अब नीलाकार सत्यम सत्यम ग्रहिकाने सत्यम इप्ली पाता उन् पक्ष अट्ठेपत्यम असत्यम रेमे दोषम सत्यम पक्ष हानिया सत्यम उन्नक पक्ष वोद असत्यम अब असत्यम ग्रहिकमें अवे वरादा असत्यम असत्यम आदम सत्यम इत्यम सत्य सत्य ज्ञान सत्य वस्तु ग्रहिक असत्य वस्तु सत्य विषय वरवे वराचार अद्भुत अंदमिया दोषम पक्षमेंट निका निका रेमे व्रोधम वस्तु असत्यमें पक्ष हानि
அப்போ ரெண்டுமே வேறு வேறு ரெண்டுமே வேறு வேறு அப்படின்னு நாங்கள் வந்து சொல்லிட்டோம். நீங்களா அப்படின்னு சொல்லிட்டீங்களா? போத்தி வஸ்து இருக்குதே, வஸ்து ஞானத்தை காட்டிலும் வேறுபட்டதா இல்லையா? ஞானத்தை காட்டிலும் வஸ்து வேறுபட்டதா? இப்போ சத்தியமா அசத்தியமா விரோதம் வந்து அதுக்கு அதை விக்கம் பண்ணி சொல்லிட்டேன். இப்போ இந்த வஸ்துவே ஞானத்தை காட்டிலும் வேறா அல்லது ஒன்னா அப்படின்னாக்க, நீ வந்து காஷ்யமான வஸ்து இருக்குதே அது விஷய விஷயபாவமா இருக்கும் இல்லையோ? விஷயத்துக்கு பாதிக்கிறது விஷயமா இருந்தது அது விஷயம்னு அர்த்தம். அதாவது நான் வந்து பிரத்யக்ஷத்தினால கடத்தை கிரகிக்கிறேன், நான் கண்ணால கடத்தை பார்க்கறேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இடமானது இந்த பிரத்யக்ஷத்தை பிரத்யக்ஷ ஞானத்துக்கு விஷயமாயிடுச்சு. இப்போ இது பின்னமா அபின்னமா? நீ வந்து ஞானத்துக்காக பின்னமா போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன ஆகும்? ஞானம் வேற, இந்த வஸ்து வேற அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லிட்டாக்க அப்ப அந்த வஸ்துவானது விஷயபாவம் வஸ்துவுக்கு வந்துடும். விஷயபாவம் என்ன அர்த்தம்? ஞானத்துக்கு விஷயமாயிடுறது. நான் கடத்தை பார்க்கிறேன்னு சொல்ற மாதிரி அந்த ஞானம் இந்த ஞானத்துக்கு கடமானது விஷயம், அதான் அறியப்படுகிறது அர்த்தம். அப்ப அறியப்படுத்துனா அதுக்கு விரோதத்தை நீ சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா இவன் வந்து கடஞானத்துக்காட்டிலும் கடஞானத்தை காட்டிலும் கடம் வேறுபட்டது அப்படின்னு சொன்னாக்க பட மாதிரி பட மாதிரி கடத்தை கிரகிக்க முடியாது. அற்புதமான விஷயம், பிரத்யக்ஷத்தால கடத்தை கிரகிக்கிறோம். இப்போ கட விஷயமான ஞானம் வந்துருச்சு, அது கட வேற ஞானம் வேறதான், ஆனால் ஞானத்துக்கு கட விஷயமாறுது. அதனால என்ன சொல்லணும்? கட விஷயக ஞானம் நம்ம ஜாதம், கட விஷயமான ஞானமானது எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம். இப்ப இது சர்வார்த்தனா அது வேற இது வேற அது பொய் இது உண்மை அப்படின்னு நீ வேறுபடுத்தி காமிச்சானாக்க எப்படியானால் கடஞானத்தினால படஜானம் வராதோ, கடஞானத்தினால படஜானம் வராது. அந்த மாதிரி கடமும் வராது படமும் வராது, எந்த வசுவும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஆயிடும், எந்த வசுவும் தெரிஞ்சுக்க முடியாதுன்னு ஆயிடும். அது ஒத்துக்கிறியா? லோகத்தில் அப்படி இல்லையே, எல்லாமே எல்லாமே பின்னமான போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்கோ, கட வேற கட ஞானம் வேற அப்படின்னு சொல்லிட்டாக்க எப்படியானால் ஒரு ஞானம் கடத்தை கிரகிக்கிற ஞானம் கடத்தை தான் கிரகிக்கும், அதனால கட ஞானம்ன்றது ஒரு விஷயமா இருக்கு, விசிஷ்டமா இருக்கு. அது மாதிரி பட ஞானம் அதனுடைய விஷயம் தனியா இருக்கு. இது ரெண்டுத்தையும் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தோம்னாக்க அப்போ எந்த ஞானமும் எதையும் கிரகிக்க முடியாது. எப்படி கட ஞானம் படத்தை கிரகிக்காதோ, ஏன்னா கட ஞானத்துக்கு படம் வேற, அப்ப கடஞானத்துக்கான கட வேறன்னு சொல்லிட்டாக்கா படத்தை எப்படி கிரகிக்காதோ வஸ்திரத்தை, அந்த மாதிரி பானையை இது கிரகிக்காது, பானையும் கிரகிக்காது. இப்படி கிரகிக்காததுனால இது சர்வார்த்தனா பாஜிடமாக்குறது. அப்ப உன் சித்தாந்தத்துல இது பரஸ்பர விரோதம், பரஸ்பர விரோதமாக்குறது. அதனால இந்த இந்த வாதமும் உண்டு விடுபடாது. முதல்ல என்ன சொன்ன? சத்தியத்துவம் அசத்தியத்துவம், போத்தியமான வஸ்துவும் ஞாதாவும் ரெண்டு பேரும் சத்தியமா அசத்தியமானு கேட்டுண்டு. சத்தியம் சத்தியம் சொன்னேன்னாக்க எங்க பட்சம், அசத்தியம் சொன்னேன்னாக்க ஓ ஞானமும் அசத்தியமா போயிடும். அதனால அது விரோதம் பார்க்க. அதன் பிறகு இது ரெண்டுமே வேற வேற, ஜட வேற ஞானம் வேறன்னு சொன்னேன்னாக்க அப்போ அந்த ஞானத்தினால ஜட ஞானத்தினால படத்தை எப்படி கிரகிக்க முடியாதோ, அந்த மாதிரி கடத்தையும் கிரகிக்க முடியாதுன்னு ஆயிடும். ஏன்னா வேறதானே, தனக்கு பின்னமான வஸ்து எப்படி கிரகிக்க முடியும்? தனக்கு பின்னமான வஸ்து ஏதாவது கிரகிக்க முடியாது. ஏன்னா நான் அகம் அகம் நான் சொல்லிட்டு இருக்கேன், அகம் அகம் என்ன அர்த்தம்? பிரத்யக்ஷம் அர்த்தம். இந்த பிரத்யக்ஷமானது இங்கிட்ட இருக்கு, பிரத்யக்ஷத்தை கிரகிக்கக்கூடிய அகம் அப்படின்ற பதமானது அந்த ஞானமானது எனக்காக வேறுபட்டது அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா என் சுரூபமே வேறேன்னு சொல்லிட்டாக்கா அப்ப என்ன ஆயிடும்? நான் வேற என் சுரூபம் வேறன்னு ஆயிடுமே. அந்த மாதிரி கிடையாது.
நான் தான் என் சுரூபமே, என்னுடைய தர்மபோத ஞானம் இருக்கு அது எனக்கு தர்மமா இருக்குன்னு சொல்றோம். அந்த மாதிரி இங்கே வச்சுக்கணும். கடவுளேகமான ஞானம் வந்ததுன்னாக்கா அது கடத்த கிரகிக்கும். அப்ப ரெண்டும் ஒன்னா இருக்குன்னு அர்த்தம். ஒன்னா ஐக்கியம் இல்லை, ஐக்கியம் இல்லை, ரெண்டும் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம். அது இல்லைன்னு நீ சொல்லிட்டேனாக்கா அப்போ ஏன்னா அவன் அப்படி அது ரெண்டும் வேற வேற சொல்லிட்டான என்ன ஆகும்? அந்த ஞானத்தினால வஸ்துவே இல்லை, இல்லை வஸ்துவை கிரகிக்க முடியாது அப்படின்னு நின்று போயிடும், அப்படியே நின்று போயிடும். அதுக்கோசரம் அவன் சொல்ல பார்த்தான், அதை கண்டனம் பண்ற. அப்படியானாக்கா படமே வேற, கடமை வேற, வேற இந்த ஞானமே வேற. அதே மாதிரி வேற லோகத்திற்கு வஸ்துக்களும் வேற, ஒவ்வொரு வஸ்துக்களும் வேற வேறையா பிறகு ஞானத்தை காட்டும். அதனால எந்த ஞானமும் எந்த வஸ்துவையும் கிரகிக்காதுன்னு சொல்லணும். ஆனா லோகத்துல எப்படி இருக்கிறீங்களா, அயம் படகா, அயம் கடகா, அயம் மனுஷா, அயம் மிருகா, இப்படி பின்ன பின்ன விவகாரங்கள் இருக்கு. அது இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. நேரா பார்க்கிற ஒரு விஷயத்த இல்லைன்னு சொல்ல முடியும், அதனால அது தவறது அப்படின்னு சொல்லி முடிச்சா இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வேற ஒண்ணு ஆட்சேபிக்கணும். சரி, ரெண்டும் வேண்டாம், பின்னா பின்னத்தும் இருக்கட்டும், வேதமும் இருக்கட்டும், அபேதமும் இருக்கட்டும், ரெண்டுமே இருக்கணுமே அப்படின்னு சொல்லணும். அதுக்கு நாம ஜெயனபங்கத்தில் சொல்ல போறோம், ஜெயனபங்கம் ஜெயனபங்கம் வரப்போகுது. அந்த அதிகாரத்தில் சொல்லச்சு நமக்கு சரியாக கண்டனம் பண்ண போறோம். என்ன என்ன கண்டனம் பண்ண போறோம் அப்படின்னாக்க, இது வந்து பின்னா பின்னத்தம் இருக்கோ இல்லையோ, ஒரே வஸ்துவில பேதம் அபேதம் ரெண்டும் வரவே வராது. பேதமும் அபேதமும் ஒரே வஸ்துவில வரவே வராது. அவ சொல்ற ஜாத்தியாத்மனா அபேதம், வெத்தியாஸ்தனா பேதம். அதாவது எம் கௌஹு அப்படின்னு சொன்னான், கோத்த ஜாத்தின்னு சொன்னு வச்சுக்கோங்க, லோகத்தில் இருக்கிற அனைத்து கோக்களும் ஒரே ஜாதி, கோத்த ஜாதி, அதனால ஐக்கியம் அபேதம். ஆனால் வியக்தி எம் கௌஹுன் இந்த மாடு அப்படின்னு சொன்னோம்னாக்கா அப்ப என்ன ஆகும்னாக்க பேதம் இருக்கு அப்படின்ட்டு பேதாபேதமாக சொல்றோம். அது நம்ம ஒத்துக்கல. ஏன்னா இந்த பேதமும் அபேதமும் விசிஷ்டமா இருக்கு, விசிஷ்டமா இருக்கு, பிரிக்க முடியாம இருக்கு. அங்க அபேதம் கிடையாது, அபேதம் அவங்களோட சொரூபிக்கு மாதிரி கிடையாது. ரெண்டு எப்படி இருக்குனாக்க சேர்ந்து இருக்கு, சேர்ந்து கிரணம் வேற, அது மாதிரி பிரகாசம் வேற, அதாவது சூரியன் வேற, அதனுடைய அதனுடைய பிரகாசம் கிரணம் வேற, அது ரெண்டுத்தையும் ஒன்னாவே சொல்லவே முடியாது, ரெண்டுமே ஒன்னா சொல்ல முடியாது. அந்த மாதிரியாக இங்க அபேதம் அப்படின்றது கிடையவே கிடையாது. நீ வந்து நாங்க சொல்ற மாதிரி சொல்லு, பிரிக்க முடியாமல் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கணும். இந்த மாதிரி ஜாத்தியாஸ்தனா அபேதம், வெத்தியாஸ்தனா பேதம் அப்படின்னு சொல்றது இங்க தெரியலை, அதனால அது தவறு அப்படின்னுட்டு அவளை பார்த்து நாம சொல்றோம். அந்த மாதிரி இவன் என்ன சொன்னான், யோகாச்சாரம் பின்னா பின்னத்துவம்னு சொல்லும், பின்னமும் அபின்னமும் ஒரே சமயத்தில் இருக்கு. அதுக்கு பாஷகர் நாம கேட்கிறோம், எங்கேயாவது உதாரணம் காமிக்கும். இந்த மாதிரி பின்னமும் அபின்னமும் ஒரே இடத்துல இருக்கிறதா, பின்னத்துவம் அபின்னத்துவம் ரெண்டுமே பேதம் அபேதம் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்காங்க, ஏதாவது ஒரு இடம் காமி அப்படின்னு நாம கேட்கிறோம். அதுக்கு அவன் என்ன சொல்றான், சித்திரப்படம்னு சொல்றோம், சித்திரப்படம்னு சொல்றோம். அந்த சித்திரப்படத்துல அதாவது பல வர்ணங்களோட சேர்ந்த ஒரு வஸ்திரம், அன்னைக்கு கூட சொன்ன பாருங்க, ஒரே வஸ்திரம், ஒருத்தர் உத்திருந்தா இது பிளைனா இருக்குன்னு, இன்னொருத்தர் உத்திருந்தா விதவிதமான கலர் டிசைன்லாம் நிறைய இருக்குன்றோம். இது சித்திரப்படம்னு பேர். இந்த சித்திரப்படம் ரெண்டு அர்த்தம், படம் வரையிறது, படம் வரையிறது தான், அதாவது இந்த டிராயிங் இருக்கே அது சொல்றது சித்திரப்படம்னு சொல்லுவாங்க. பல விதமான வர்ணங்கள்லாம் இட்டு வரையிறது இன்னொன்று, இந்த சித்திரப்படம்னாக்க ஒரு வஸ்திரம், இந்த வஸ்திரம் வந்து சித்திரப்படம்னு சொல்ற முடியோ, அதுல வந்து வேதம் இருக்கு அபேதம் இருக்கு. ஏன்னா பிரித்து பிரித்து பார்த்தாக்க இந்த வர்ணம் வேற அந்த வர்ணம் வேற இப்படின்னா நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கறதுனால இது வந்து பேதம், எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து சித்திரப்படம் அப்படின்னு பார்க்கிற சமயத்துல அது அபேதம் அப்படின்னுட்டு யோகாச்சாரம் சொல்றான்.
அதனால பின்னா பின்னத்தம் அது இருக்கட்டும் இங்க அப்படின்னு அவன் சொல்றான். அது கூட ஒன்னால சொல்ல முடியாது, அதையும் நீ சொல்லவே முடியாது, ஐக்கியம் வச்சு சொல்ல முடியாது. அது ஏன் அப்படி சொல்ற அப்படின்னாக்கா, சித்த இந்த பின்னாபின்னத்தோன்றது ஒண்ணு கிடையாது. நாங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம், பின்னம் அபின்னம்னு ஒரே இடத்துல வராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதனால வராதேன்னு சொன்னோம். அவன் அதுக்கு சொன்னா, இல்லையே நீங்க சொன்னேன், நகை திருப்தியே அனுபவம் நான் நேர எதை பாக்குறமோ அதை அப்படியே ஏத்துக்கணும் அப்படின்னு நீ சொல்றீங்களே. நேர பாக்குறவன் தனித்தனியா வர்ணங்களை பார்க்கச்சு பின்னத்துவம், ஒன்னா சேர்த்து பார்க்கச்சு சித்திரப்படம் அபின்னத்துவம், சோகத்துல இருக்குது நேர பாக்குறவன் அப்படின்னு அவன் கேட்டான். அதுக்கு பதில் சொன்னோம், அந்த மாதிரி கிடையாது சோகத்தை. ஏன் அப்படின்னா, பல வர்ணங்கள் சேர்ந்த ஒரு சங்காதம் இது, ஒரு சமுதாயம் தான். நையாயகன் சொல்ற மாதிரி அவயவம் அவயவி, பல நூல்கள் சேர்ந்தா ஒரு வஸ்திரம், அதனால அது அவயவி. வஸ்திரமானது அவயவி, அது தனி பதார்த்தம், அவயவங்கள்லாம் தனி பதார்த்தம் அப்படின்னு இது. அதை நமக்கு என்ன பண்ணோம், அவயவாதிரிக்கும் அவயவியே ஒண்ணு கிடையாது, இவைகள் அனைத்தும் சேர்ந்த ஒரு சமுதாயத்தை அதுதான் இங்க சொல்லப்பட்டதாரு. அதனால இது ஒண்ணு தனியாலும் ஒண்ணு இல்லையே, ஒரு சமுதாயம்னு ஒண்ணு கிடையாது, அதாவது அவையவின்னு ஒண்ணு இல்லை, எல்லாம் ஒன்னா சேர்ந்து சித்திரப்படம்னு சொல்லியிருந்தாரு. சித்திரப்படம்னு சொல்றோம் அவ்வளவுதான். அதாவது கதம்பம் பண்ற ஆத்துல, கதம்பம் பண்ணா பல விதமான காய்கறிகள் நிறைய பருப்புகள் அதெல்லாம் போடுறா, அதுக்கோசம் தனி வசுவன்னு அது எல்லாத்துலையும் சேர்க்கை, இவன் பட்சம்தான் அது. ஏன்னா பௌத்தம் தான் சொல்றான், பல அவயவங்களுடைய சேர்க்கை தான் ஒரு வஸ்துன்னு அவன் சொன்னான். பௌத்தன் வைபாஷிகன் சௌத்ராந்திகன் தான் அந்த மாதிரி இது, பல பல வஸ்துக்கள், பல வஸ்துக்கள் ஒன்னா சேர்ந்தானே கடவுள் தானம் பண்றோம், அந்த மாதிரி அதனுடைய சமுதாயம் அவ்வளவுதான். இது தனியா உனக்கு கற்பிக்க வேண்டாம், இல்லாத ஒன்றத்தை கற்பிக்கவே வேண்டாம். எது எவ்வளவு கற்பிக்கணும், அதையும் கற்பிக்காதீங்களோ, எல்லாம் ஒரே வஸ்துதான் அது. அதனால பின்னா பின்னத்துவம் நீ சொன்னையே, அதுவும் உன் பட்சத்துல சித்திக்காது. அதனால இந்த மாதிரி ஒரு திரவியமோ குணமோ எல்லாம் பின்னைக ரூபம், பின்னைக ரூபம் அதாவது அதுவே ஏகரூபமாகவும், இதான் நீ சொல்ற மாதிரி நூல்களா பார்த்தோம்னாக்கா பேதம், நூல்கள் இல்லாம நூல்கள் எல்லாம் ஒன்னா பார்த்தோம்னாக்கா அது அவேதம் அப்படின்னுட்டு லோகத்துல விவகாரமே கிடையாது. எல்லாம் பண்டிதான் என்ன சொல்ற, ஒரு இது பார்த்தான்னாக்கா ஒரு பழம் எடுத்துருந்தோம்னா, ஒரு பழம் எடுத்துனா என்ன சொன்னா ஒரு மாம்பழம் எடுத்துருந்தான்னு, ஒரு கூட நிறைய மாம்பழம், அப்ப என்ன சொல்றா ஒரு கூட நிறைய மாம்பழம் எடுத்துருந்தான் சொல்றா, மாம்பழங்கள் ஒரு அவையவியா வந்திருக்கு நான் சொன்னான், அப்படி இல்லையே ஒரு கூட மாம்பழம் கொண்டு வந்தான், அப்போ ஒரு மாம்பழம் ஒரே ஒரு மாம்பழம் எடுத்துனா ஒரு மாம்பழம், பல மாம்பழம் எடுத்து பல மாம்பழம் அவ்வளவுதானே. இதுல எங்க வந்தது பின்னத்தம் அபின்னத்தம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து லோகத்துல இல்லையே, நம்ம இப்படிதான் வாசன் இருக்கோம். அதெல்லாம் இன்னொன்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம், சம்பாதி ஞானம் சமானம், சமாதி ஞானம் என்ன அர்த்தம், எல்லாரும் அங்கீகரிக்கிறது, எல்லாரும் எப்படி ஒத்துக்கிறாளோ அத மாதிரி சொல்றது, எல்லாரும் அங்கீகரிக்கிறது அப்படியே ஏத்துக்கணும், அது எல்லாரும் என்ன சொல்றாளோ அதை அப்படியே ஏத்துண்டாகணும், அப்படியே ஏத்துண்டாகணும். அதனால இது வந்து இந்த மாதிரி சொல்றேன், இங்க லோகத்துல எல்லாரும் ஒத்துக்கிறா, எல்லா ஞானிகளும் ஒத்துன்னு இருக்கா, அவைய ஒண்ணு கிடையாது, நீங்க தான் கல்பிக்கிறீங்க, இந்த மாதிரி கற்பிக்க வேண்டாம். அதனால பின்னா பின்னத்துவம் அப்படின்றது எங்கேயுமே கிடையாது. அது மாதிரி எங்களுக்கு இருந்ததுன்னா அது விரோதம், பரஸ்பர விரோதம், ஒரே இடத்துலயே இது விரோதமா போயிடுறது, அது விரோதம் வரக்கூடாது. அதனால நீங்க என்ன தெரியுமா பண்ணணும், இவைகள்லாம் லோகத்துல எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒத்துக்கோங்க. யோகாச்சாரங்களை பார்த்து சொல்றேன், என்னன்னா லோகத்துல எப்படி இருக்கோ அது மாதிரி ஒத்துக்கோங்க. லோகத்துல எப்படி இருக்கு, நான் வேறு, என்னுடைய ஞானம் வேறு,
நான் வேற என் ஞானம் வேற அது மாதிரி என்னால் அறியப்படும் பொருள் வேறு இப்படிதான் லோகத்துறை விவகாரம் இருக்கு அதை ஒத்துக்கோங்க நீங்க வந்து ஆத்மக்யாதி பட்சம்னு பேர் அடுத்த அதிகாரத்துல வரும் அப்ப அதெல்லாம் சொல்லலாம் ஆத்மக்யாதி அதாவது விஞ்ஞானமே ஆத்மா அப்படின்னா நீங்க சொல்றீங்களோ அந்த ஜாதிவாதங்கள்லாம் நீங்க சொல்றதுனா ரொம்ப தப்பு என்ன எல்லாமே ஞானம் தான் எல்லாம் தெரியுதுன்னு அவங்க சொன்னாரோ அந்த அந்த வாதமே தவறு எல்லாமே ஞானம்னு சொல்றது தான் இந்த ஆத்மக்யாதி வாதம் பர அதிகரணத்துல அதெல்லாம் கடைசியில் சொல்றேன் எனக்கா சொல்றேன் அதே அது அப்ப அது தெரிஞ்சுக்கலாம் பொதுவா ஞானமே எல்லாம் அப்படின்னு நீ சொல்றையே அது இந்த போத்தியம் என்ன போத்தா என்ன போத்தியம் போத்தா அதாவது ஞாதா ஞேயம் இவை எல்லாமே ஞானம் வந்து பிரகாசிக்கிறது சுயம் பிரகாசமா இருக்கு இன்னொன்னு அபேட்சிக்காது ஆத்மாவும் இன்னொன்னு அபேட்சிக்காது அதை தெரிஞ்சுக்கோங்க ஆனா சுயமே பிரகாசிக்கு சுயமே சுயமா பிரகாசிக்கும் அதெல்லாம் அதுதான் இருக்கு இங்க அந்த விஷயத்தை நீங்க கிரகிச்சுக்கோங்க எதுவுமே நீங்க சொல்றதெல்லாம் எப்படி தெரியுமோ அப்படின்னாக்கா உங்க மனோரதம் வந்துதான் நீங்க தான் கற்பிக்கிறீங்க அவ்வளவுதான் அதாவது ஞானமோ ஞானம் சுயம் பிரகாசமா இருக்கு ஞாதா சுயம் பிரகாசமா இருக்கு அதாவது நானும் பிரகாசம் என்னுடைய ஞானமும் பிரகாசம் என் சுரூபம் இல்லை என் சுரூபம் தான் நான் அது பிரகாசிக்கிறது சுயமா அது எனக்கு எனக்கே எனக்கு ஒண்டியே பிரகாசிக்கும் எனக்கு ஒண்டியே என்ன அர்த்தம் அஹம் 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 பிரத்யக்ஷம் அது அதனாலதான் பிரத்யேகாத்மான்னு தெரியும் இந்த பிரத்யக்ஷமானது அது சுயம் பிரகாசம் அதான் தெரியுது எனக்கு ஒரு ஆனந்தம் வந்ததுன்னாக்கா ஆஹா எவ்வளவு ஆனந்தமா இருக்கு அப்படின்னு தோன்றது அந்த மாதிரி அந்த சிந்தனை இருக்கும் அதே மாதிரியாக இந்த இதை எடுத்து பாருங்க ஞானம் அந்த ஞானமும் சுயம் பிரகாசம் எப்படி ஆனால் விளக்கம் விளக்கினுடைய கிரணமும் சுயம் பிரகாசம் அது சுயம் பிரகாசம் நினைச்சுக்கோங்க அதனுடைய கிரணம் ஒரு கூடத்துல சூரியன் விளக்க ஏற்றி அந்த கூடம் முழுக்க பரவுறது அது கிரணம் அங்க போய் பிரகாசிக்கு இருக்கிறது அதை வச்சுதான் நம்ம வஸ்துவை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அத மாதிரிதான் இந்த இடத்துல ஞானமும் பிரகாசம் என்னுடைய தர்மம் அது சுபாவம் இந்த சுபாவமான ஞானம் ஒரு வஸ்துவை கிரகித்து அதை எனக்கு காமிச்சு கொடுத்தது யோபா இதுதான் கடம் அப்பதான் நான் சொல்றேன் கடவகம் ஜானாமி அப்படின்ட்டு கடத்தையும் நான் அறிந்து கொள்கிறேன் அந்த மாதிரி போகணும் அப்படி போற சமயத்துல எல்லாமே சத்தியமா இருக்கு அசத்தியமா எதுவுமே இல்லை எல்லாமே ஞானம் சொல்லக்கூடாது அதனால ஞானம் சுயம் பிரகாசம் ஆத்மா சுயம் பிரகாசம் நாமளே சுயம் பிரகாசம் எந்திரமான் சர்வாத்மா சுயம் பிரகாசம் இந்த வஸ்து எல்லாம் இருக்கு கடம் இவைகள்லாம் ஜடங்கள் ஜடங்களா போயிடுது அவைகள்லாம் பராக்கா இருக்கும் இன்னொருத்தருக்கு விஷயமாகும் அவ்வளவுதான் அப்படின்றதுதான் சித்தாந்தம் அதை விட்டுட்டு நீங்க தனித்தனியா இந்த மாதிரி கல்பிக்க வேண்டாம் லோகத்துல இல்லாத ஒண்ண நீங்க கல்பிக்க கூடாது அதனால சகோபுலம் பணியமாது அதே தோணியில பத்தியோ அப்படின்லாம் சொல்லக்கூடாது சகோபுலமோ நேரம் பார்க்கணும்ன்றதுனாலயே ரெண்டு பேரும் ஒன்னா நேரம் வந்துட்டா நான் வரேன் நான் வரைச்சு என் உடம்போட சேர்ந்து நான் வரேன் என் உடம்போட சேர்ந்து நான் வரேன் ஆத்துக்குவேன் அப்ப வரைச்சு நாராயணன் வந்தான் நாராயண உடம்பு வந்து நான் சொல்லுவா ரெண்டு பேரும் ஒன்னா வந்திருக்கோம் அதுபோல நாங்கள் ஐக்கியமும் இல்லை ஐக்கியமும் இல்லை பின்னமும் இல்லை ரெண்டு பேரும் அபிரத சித்தம் அபிரத சித்தம் பிரிக்க முடியாம இருக்கும் ஆனா நான் வரவேனா நாராயணன் வந்தான்றீங்கோ என் உடம்போட வரவே என் உடம்பு போயிட்டான்னா என்ன ஆகுது ஒருத்தன் பராமரிச்சுட்டான்னாக்கா அப்ப என்ன சொல்றோம் அவனுடைய பிரேதம் இருக்குதுன்றோம் அவனுடைய உடம்பு தான் மீதி இருக்குது அவன் போயாச்சு அவனுடைய பௌதிக காயம் அப்படின்னு தான் லோகத்துல சொல்றோம் அதனால இதனாலேயே நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் இது வேற அது வேற ஆனா ரெண்டும் பிரிக்க முடியாம இருக்கு பிரிக்க முடியாத இருக்கிறதுனால அதை அப்படியே கிடைச்சிக்கணும் அதை விட்டுட்டு அபேதம் ஐக்கியம் அப்படின்னா சொல்லக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி தேசிகன் துவைக்கிறார் பாருங்க புத்தி ஐக்கியம் போத்திய போத்ரோ
நகததயதே சத்யயோரண்யயோர்வா பின்னத்வே கிராஹ்யலக்ஷ்ம க்ஷதிம் அபிமனுஷே மாத்ர சித்ரைக்யம் அர்த்யம் சித்திரம் திரவியம் குணம் வா கிமிபி நச விதுஹு கேபி பின்னைக ரூபம் தேனாத்ம க்யாதிவாத சிதினிஹ பஜது சத்வகாசத்வமாத்ரே போத்ய போத்ரோஹ போத்யம்னாக்க அறியப்படும் பொருள் போத்தானாக ஞாதா இவா ரெண்டு பேருக்கும் புத்தி ஐக்கியம் புத்தியோட ஐக்கியம் தான் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற இக உங்க யோகாச்சார மதத்துல போத்தியமான ஞேயம் வஸ்து போத்தாவான ஞாதா அறிபவன் அறிபவனும் அறியப்படுபவனும் ரெண்டு பேரும் புத்தியினால ஐக்கியமா இருக்கா புத்தி யார் இருந்து அப்படின்னு சொன்னாக்க ஏ என்ன கிடத்தே அது உங்களுக்கு சம்பவிக்காது சரியா ஆகாது ஏன் சொன்ன சத்தியோ அந்யோர்வா நீ வந்து சத்தியமா இருக்கக்கூடிய ஞாதாவும் அறியும் அறிபவனும் அறியப்படும் பொருளும் அது ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் சொல்றியா அல்லது அசத்தியமா இருக்கிறதுக்கா சத்தியமான ஞாதா சத்தியமான வஸ்து இவைகள் ரெண்டும் புத்தியோட ஐக்கியம் சொல்றியா அல்லது அசத்தியமான ஞாதா அசத்தியமான வஸ்து அதுகளுக்குள்ள ஐக்கியம் சொல்றியா நீ சத்தியத்துக்குள்ள சொன்னியானாக்கா இப்ப இதுவும் உண்மை ஞாதாவும் உண்மை நியாயமும் உண்மை ஞானமும் உண்மைன்னு ஆயிடுச்சு ஐக்கியம் எப்படி வரும் ஐக்கியமே வராது அதனால அது விரோதம் அவன் பட்சத்துக்கிறார் இல்ல அந்யோர்வா அசத்தியோர்வா அப்படின்னா அந்யோ அசத்தியோர்வான்னு சொன்னாக்கா இது இது ரெண்டும் அசத்தியம் ஞானம் சத்தியம்னாக்கா ஐக்கியம் வந்துருச்சோன்னு பொய்யும் உண்மையும் ஒன்னும் ஆகுமா லோகத்துல ஆகாது பொய் வேற உண்மை வேற அப்படி பொய்ய உண்மையை ஆகிடுச்சுனா ஒன்னும் பொய் உண்மையை உண்மையை பொய்யாக்கணும் அல்லது பொய்ய உண்மையாக்கணும் எது நீ ஒத்துக்க போற ஞானம் பொய்யா அல்லது ஆத்மாவும் இந்த வஸ்துவும் பொய்யா ஆத்மா வஸ்துவும் பொய் அதோட ஐக்கியம் சொன்னியா அப்ப இது மூணுமே இதுவாக்கப்படுறது மூணு பேர் இதுவாக்கப்படுறது அதனால அதுவே வருது சரி இதெல்லாம் நான் பொய்ன்னு சொல்றேன்றியா இதெல்லாம் இந்த சத்தியமான ஞானம் இருக்கே அது ஞானம் உண்மை அவைகள் தான் பொய்ன்னு சொன்னியானாக்கா அப்போ இந்த ஞானம் அசத்தியம் சொன்னாலும் விரோதம் சத்தியம் சொன்னாலும் விரோதம் ஞானம் சத்தியமா போயிடுச்சு அப்போ அதோட ஐக்கியம்னாக்க புத்தி போத்தாவும் ஐக்கியம் போத்தியமான வஸ்துவும் ஐக்கியம் அல்லது இவைகள் அசத்தியம் அப்படின்னாக்க ஞானமும் அசத்தியமா பரஸ்பரம் இந்த மாதிரி ஐக்கியம் சொன்னச்சு ஒன்னும் சத்தியத்தோட அசத்தியம் சேர்ந்ததுனாக்க ஒன்னும் இது சத்தியமாகணும் அல்லது அது அசத்தியமாகணும் இரண்டுமே நீ சொல்ல போறது இல்லை ஏன்னா ஒன்று அசத்தியம் தான் ஒன்று சத்தியம்ன்ற அது ரெண்டுத்துக்கும் ஐக்கியம் வரவே வராது வரவே வராது அதனால இந்த ரெண்டு விகல்பம் பண்ணி இந்த புத்தி ஐக்கியம் அப்படிங்கிறத கலவம் பண்ணிட்ட அதுக்கப்புறம் நீ பின்னத்தம் பின்னத்தை இந்த இதுக்கு பதில் சொல்லு ஜடம் இருக்கு ஜட ஞானம் இருக்கு இந்த ரெண்டுத்து ரெண்டும் பரஸ்பரம் வேறையா இல்லையா அவனே சொல்றான் ஜட வஸ்து வேற இந்த ஞானம் வேறன்றான் ஞானம் வேற ஜடம் வேறன்னு சொல்லிட்டானாக்கா அப்போ ஜடமும் படம் இருக்கச்சே அந்த ஞானமானது அந்த ஞானமானது ஜடத்தையும் கிரகிக்காது ஏன்னா அதான் வேறையாச்சே ஜடத்தை ஏன்னா படத்தை எப்படி ஜட ஞானம் கிரகிக்காதோ அப்ப ஜடத்தையும் கிரகிக்காது அதனால உனக்குதான் விரோதம் பின்னத்வே கிராஹ்ய லக்ஷ்ம லக்ஷ்மன்னா லட்சியம்னு அர்த்தம் விஷயம்னு அர்த்தம் அதாவது வஸ்துவனுடைய விஷயத்துவம் இருக்கே அது க்ஷதிம் அபிமனுஷே நீ வந்து க்ஷதி அதுக்கு ஹானியை நீ ஒத்துக்கிறியா ஞானத்துக்கு கடமும் விஷயம் படமும் விஷயம் அப்படிங்கிறத நீ வந்து ஒத்துண்டியானாக்க நீ ஒத்துண்டியானாக்க சரி விஷயம் இல்லை அப்படின்னு ஒத்துனானே சரி ஆனால் லோகத்துல விஷயமாயின்னு இருக்கு நான் கடத்தையும் பார்க்கிறேன் படத்தையும் பார்க்கிறேன் ஜடமகம் ஜானாமி பரமகம் ஜானாமி அப்படின்னு நான் சொல்றேன் லோகத்துல விவகாரம் இருக்கே
பொதுவா லோக விவகாரம் எது இருக்கோ அதுக்கு விரோதமா எதையும் சொல்லக்கூடாது. லோக விவகாரம் எப்படி இருக்கு அதுக்கு விரோதமா ஏன் சொல்றேன், அது வராது அப்படிங்கிற அபிமனுஷி அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல இல்ல நான் சித்தமா சொல்றேன், பின்னா பின்னத்துவம் இருக்கு, பின்னா பின்னத்துவம் சொல்றதுனால ஒரே சித்தம், அதுல பின்னமும் இருக்கு பின்னத்துவம் இருக்கு அபின்னத்துவம் இருக்கு பேதம் இருக்கு அபேதம் இருக்கு, அதெல்லாம் நான் சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொன்னியானாக்கா அதுவும் விருத்தமா போயிடுறது. அதுவும் விருத்தம் அர்த்தம் சித்திரைக்கியம் அர்த்த அர்த்தியம் அர்த்தியம்னாக்க நீங்க உங்களால சொல்ல முடியாது, அதுவும் உங்களுக்கு அனர்த்தமா போடும், அதுவும் அனர்த்தமா போயிடும். ஏன் அப்படின்னாக்கா யாருமே கேபி கேபின்னு யாருமே அப்படின்னு ஏன் நாங்க ஒண்டி சொல்லல, எல்லாருமே லோகத்துல இந்த சித்திரம்னு ஒண்ணுத்த பின்னம் அபின்னம் ரெண்டுமே இருக்கு, பின்னா பின்னத்துல இருக்குன்னுட்டு யாருமே ஒத்துக்கலையே, யாருமே அங்கீகரிக்காத விஷயத்த நீ எப்படி சொல்ற, யாருமே அங்கீகரிக்காத விஷயத்த எப்படி சொல்ல முடியும் உன்னால, அது சொல்ல முடியாது. ஏன்னா திரவியம் குணமும் எந்த வஸ்துவும் ஒரு சித்திர படம் இருக்கு, சித்திர வஸ்திரத்துல ஒரு திரவியமும் இருக்கு, நூலுங்கிற ஒரு வஸ்திரமும் இருக்காது திரவியம் இருக்கு, அதே மாதிரி அதுல குணம் எத்தனை நூல் சேர்ந்து ஒரு வஸ்திரம் மாறுது, எத்தனை விதமான நூல்கள் அதுல குணங்கள் இருக்க வேண்டிய ரூபம், ஒன்னு கருப்பான நூல் இருக்கு, மூணு சிவப்பு ஒன்னு வளர்ப்பு ஒன்னு மஞ்சள் எத்தனையும் இருக்கு, எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆறுது. அதுல நம்ம தனித்தனியா பாக்குறோமா இல்லையா, தனித்தனியா பாக்குறோம், இந்த இடத்துல கருப்பு இருக்கு, இந்த இடத்துல சிவப்பு இருக்கு, இந்த இடத்துல வளர்ப்பு இருக்கு, எத்தனை நம்ம பாக்குறோம், இவைகள் அனைத்தையும் ஒன்னா சேர்ந்து சமுதாயம் தான் இங்க வருது. அந்த சமுதாயத்தை நீ ஒத்துக்கிறியா ஒத்துக்கலையா, சமுதாயத்தை நான் அபேதம்னு நீ சொல்ல போறேன், நான் சமுதாயத்தை அபேதம் சொல்லல, எல்லாம் சேர்ந்து கலவைன்னு சொல்றேன், கலவைன்னு நான் சொல்றேன். இந்த லோகத்துல எல்லா பண்டிதான விதவசம் இருக்கா, திரவியமும் குணமும் எல்லா திரவியம் குணம் வஸ்து எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து சித்திரம்னு ஒத்துக்கிறா, பின்னம்னு சொல்றா, ஆனா பின்னத்தும் அபின்னத்தும் ரெண்டே இருக்குன்னு யாருமே ஒத்துக்கலையே லோகத்துல. நீ கல்பிக்க வைசேஷிகர் மாதிரி நீ கல்பிக்கணும், அவ்வளோதான், நீ கல்பிச்சேன்னா நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், நீ கல்பிச்சுக்கலாம் நாங்கள் ஒத்துக்க முடியுமா, அது கிடையாது. மச்ச விதுகும் யாருமே அங்கீகரிக்கல, ஏன்னா ஒரு திரவியத்தை சித்திரம்னு ஒரு திரவியமா யாரும் கிரகிக்கல, அதாவது அவயவின்னு ஒன்று கிரகிக்கல, அவயவ வேற அவயவி வேற நீயோ வைசேஷிகனு சொல்றீங்களே, அதை நாங்கள் யாருமே ஒத்துக்கல. தேவன் சொல்லிட்டார் அவையம் வேற அவையெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், அவைய சமுதாயம் தான் இது, பல அவயவங்கள் ஒன்னா சேர்ந்ததுன்னாக்கா அதுதான் நம்ம ஒரு வஸ்திரம் ஒரு திரவியம் சொல்றோம், அது தனி திரவியமா கல்பிக்காது, ஒரு பதார்த்தம் கல்பிச்சா கௌரவம் இருக்கிற வஸ்துக்களுடைய சேர்க்கை அப்படின்னு சொல்லிட்டாலே போறோம். ரெண்டு பாத்திரத்துல தீர்த்தம் இருக்கு, ரெண்டு பாத்திரத்துல தீர்த்தம் இருக்குது, அது சேர்க்கச்ச என்ன ஆறுது, ரெண்டும் தீர்த்தம் தானே, ஒன்னா சேர்ந்தா தீர்த்தம்ன்றோம், பாலை வந்து பாலில் ஜலத்தை குச்சி விட்டுருவோம், அப்போ அது பாலுன்னு சொல்லுவோம், ரொம்ப ஜலம் அதிகமாக பிடிச்சா ஜலம்னு சொல்கிறோம், அவ்வளோதான், மற்றபடி அதில் உட்காந்து தனி திரவியமான அது தனி திரவியம் இல்லையே. அந்த மாதிரி இங்கேயும் யாருமே தனியாக ஒரு அவயவையும் ஒத்துக்கவே இல்லை. அதனால இன்னொன்று இன்னைக்குமே ஒரே வஸ்துவில் ஒருத்தன் கருப்பாக சேர்ப்பாக இருக்கான்னு சொல்ல முடியுமா, ஒருத்தன் ஆம்பளை பொம்பளையாக இருக்கான்னு சொல்ல முடியுமா, ஆம்பளை பொம்பளையாக இருக்குன்னு யாரும் சொல்கிறது இல்லை, அது நம்ம சங்கம் சொல்லுவோம், அதில் கூட ஏதோ ஒரு தர்மம் இருக்கு, அவ்வளவுதான். அந்த மாதிரி கருப்பு சேர்ப்புன்னு ஒருத்தர் சொல்றதே கிடையாது, ஒன்னும் கருப்பா இருப்பான் ஒன்னும் சோப்பா இருப்பான் அவ்வளவுதான், ஏதோ ஒரு உபாதி வந்ததுன்னாக்கா ஜாதிகள் வருது, அதனால வானா நிறம் ஆகலாம், நீங்க என்ன பார்த்தானாக்கா நாராயணன் கருப்பு, அதே இன்னொருத்தரை பார்த்தாக்கா இவர் சோப்பா இருக்க அப்படின்னு சொல்லியிருப்போம், அதை மாறிடுறது. அதனால இஹே தேனே இந்த மாதிரி போத்தியம் வஸ்து போத்தா ஞாதா நேயம் ஞாதா ஞானம் இவையெல்லாம் ஐக்கியம் ஐக்கியம்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் இல்லை, அதை விட்டுட்டு இஹ இந்த யோகாச்சார மதத்துல ஆத்ம கியாதிவாதம் அவ ஞானமே எல்லாமா ஆயிடுது, விஜயானாத்மா அதுவே எல்லாமா மாறிவிடுறது அப்படின்னு அவ சொல்றோம்னு. அந்த ஆத்ம கியாதிவாதமானது சொப்பிரகாசித்த மாத்திரை பஜத்து ஸ்திதின் பஜத்து
சொப்பிரகாசத்துவம். சொப்பிரகாசத்துவம்னா என்ன அர்த்தம்? ஞானமானது பிரகாசிக்கிறது. சொஸ்னே பாசமானத்துவம், பரஸ்னே பாசமானத்துவம் அப்படின்னா நிறைய லட்சணம் சொல்லியிருக்காரு சுவாமி தத்துவாதிகாரத்தில். பாஷ்யகாரம் சொத்திருக்கு இந்த மாதிரி இன்னொன்னுக்கு பிரகாசிக்கிறது, ஞானம் பிரகாசிக்கிறது, ஆத்மஸ்வரூபம் பிரகாசிக்கிறது, தனக்குத்தானே பிரகாசிக்கின்றது எப்பொழுதும். அதனால இந்த மாதிரி சொல்ற முடிஞ்சோ அந்த ஸ்வயம் பிரகாசத்திலேயே இருந்துட்டு போகணும். ஞானம் ஸ்வயம் பிரகாசம், அந்த ஞானமானது இன்னொரு வஸ்துவை இன்னொன்னுக்கு இது புரிய வைக்கிறது, அறிய வைக்கிறது, பிரகாசிக்க வைக்கிறது. அந்த பரியந்தம் நீங்க ஒத்துக்கோங்க போகணும். வீணாக இந்த மாதிரி குழப்பின்றி கல்பிக்க வேண்டாம். ஞானம் சுப்பிரகாசம், அதாவது ஞானம் வந்து ஒரு பிரகாசிக்கிட்ட இன்னொரு அபேட்சைக்கு வேண்டியதில்லை. ஞானத்துக்கு பராபேட்சை இல்லை, ஆத்மஸ்வரூபத்துக்கும் பராபேட்சை இல்லை. அதனால இந்த வஸ்து இருக்குது, இந்த வஸ்துவை மாத்திரம் இது பிரகாசிக்க வைக்கிறது அப்படியே வச்சுக்கோங்க. ஞானமானது தர்மம், அது தன்னுடைய தர்மியான ஆத்மாவுக்கு இந்த நியாயங்கமான வஸ்துக்களை பிரகாசிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்றதுனாலயே எல்லாம் சிந்திச்சுருக்கு. அதை விட்டுட்டு எடுக்கோங்கிற வீணா கல்பிக்கணும். இது மூணு ஒண்ணு ஞானம் தான் இருக்குது, ஞானாகாரம் தான் இருக்கு, அதுதான் வந்து வஸ்துவா தெரியுது. அந்த மாதிரி லோகத்தை நீயே கேட்ட நேர பாடிச்சு இதை ஒட்டு பிராமிக்கலாமா பின்னா பின்னத்துல கேட்கிற. ஆனால் கடமகன் ஜானாமி, நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன்னு சொல்லச்சே அந்த பயத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறேன். அதுவும் நேர லோகத்துல பாக்குறவே. அதனால இந்த யோகாச்சார பௌத்தன் இருக்கானே அவன் சொல்றது அனைத்துமே விபரீதமா இருக்கு. எல்லா கல்பிதங்கள், எல்லா க்ஷணிகம், எல்லா சூன்யம், எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை என்ன, இவ்வளவு பிரவர்த்தி எதுக்கு? அரியான சுவாமி சாகித்த போஜனாதிகளை விடணும். போஜனாதோ பிரவர்த்தி, கிமர்த்தம் போஜனாதோ பிரவர்த்தி, என்னது சாப்பிட போறீ? என்ன ஞானகாரம் தானே, வெறும் ஞானம் தான் உனக்கு இருக்கு. ஞானம் இருக்கிற சமயத்துல நான் ஞானமே ஞானத்தை சாப்பிடுவா? வஸ்துவும் அன்னமும் ஞானமா இருக்கு, சாப்பிடுறவனும் ஞானமா இருக்கான். அந்த வஸ்துவும் தெரிஞ்சுக்கிறானே அன்னம்னுட்டு, அந்த ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது ஞானம், எல்லாமே ஞானம் தானே. அதனால எப்படி சாப்பிட முடியும்? நீ போஜனத்தையும் விட்டுரு, சாப்பிடாது, சாப்பிடாம இருந்துருவோம். அதனால எதுவா இருந்தாலும் ஒன் பட்சத்துல விரோதமா தான் இருக்கு. விரோதமான கல்பிதமான இந்த பட்சத்தை சர்வாசனா ஏற்றக்கூடாது அப்படின்னுட்டு பௌத்தாவுடைய மூணு விதமான பட்சங்கள். ஒன்னு வைபாஷிகம், அதாவது பாஷ்ய வஸ்து இருக்கு அது பிரத்யக்ஷத்தினாலையும் தெரிஞ்சுக்க முடியும், பிரத்யக்ஷனாலையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றவன் வைபாஷிகன், அவனுடைய பட்சம். அதே மாதிரி பாஷ்ய வஸ்து இருக்கு அனுமானத்தினாலதான் அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்ன சௌசாந்திகன் பட்சம். இந்த ரெண்டு பட்சத்தையும் சமுதாய அதிகரணத்துல விசாரிச்சுட்ட. இந்த உபலப்தி அதிகரணத்துல யோகாச்சாரன் இருக்கானே, பாஷ்ய வஸ்துவே கிடையாது, அப்புறம்தான் பிரத்யக்ஷ அனுமானம் எல்லாம் வெறும் விஞ்ஞானம் தான், விஞ்ஞானாத்மவாதின்னு அவர் சொல்றாங்க. அவர் அந்த விஞ்ஞானாத்மவாதியனுடைய பட்சமானது இந்த அதிகரணத்துல உபலப்தி அதிகரணம் ரெண்டு ஸ்லோகங்கள், மூணு சூத்திரம் இருக்கும், சூத்திரத்தை நாலு விஞ்ஞானம். அதனால அதுல கண்டிக்கப்படுறது. இப்படி இந்த உபலப்தி அதிகரணமானது இரண்டாம் ஸ்லோகத்தினால முடிஞ்சது. இப்போ இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். புத்தியம் புத்தியபுத்ரோ நகததைஹதே சத்யயோரன்யயோர்வா பின்னத்வே கிராஹ்யலக்ஷ்ம க்ஷதிம் அபிமனுஷே மாத்ரசித்ரைத்யமர்த்யம் சித்திரம் திரவியம் குணம் வா கிமபி நச விதுஹ கேபி பின்னைக ரூபம் தேனாத்ம சாதிவாத விதினிஹ பகதி சுப்ரகாசத்வமாத்ரே கவிதாக்திகசிம்ஹாய ஞான குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.